ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகு சமையல். இன்றைக்கி நம்ம ஏகு சமையலில் மட்டர் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு நம்ம கட் பண்ண பன்னீர் பீசஸை ஆட் பண்ணி எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். புலாவ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 5 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் உருகினோன்னு 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ண பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கட் பண்ண பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பாஸ்மதி ரைஸை 1 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை தனி வடிகட்டிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃப்ரை பண்ண பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சாப் பண்ண புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடிட்டு 1 விசில் வச்சுக்கோங்க. 1 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்பவே யம்மி அண்ட் டெலிஷியஸான நம்மளோட மட்டர் பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.